Hi friends, இன்னைக்கு ரசகுல்லா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பாஞ்சியான சூப்பர் ஸ்பாஞ்சி ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு குக்கிங் அண்ட் கிராஃப்ட்ஸ் பை ஸ்ரீ. ஸோ ரசகுல்லாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பால் வந்து நல்லா ஃபேட் மில்காக வந்து நம்ம காய்ச்சிக்கணும். ஃபஸ்ட்டு அதில் வந்து நம்ம வந்து கர்ட் ஆட் பண்ணுறோம். கால் கப் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பால் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் கர்ட் ஆட் பண்ணி அதை அப்படியே கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா பால் வந்து திரியும். நீங்கள் வந்து இதில் வந்து லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் தயிருக்கு பதிலாக. பட் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ரசகுல்லாவில் வந்து அந்த லெமனோட ஃப்ளேவர் வரும். ஸோ அதனால் வந்து தயிர் ஆட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா அப்படியே வந்து கிண்டி விட்டுட்டே அந்த பாலை வந்து கிண்டி விட்டுட்டே இருந்தோன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து அது திரள ஆரம்பிக்கும். ஸோ இப்படி திரண்டு அது வந்து அப்படியே திக்காகி அந்த கட்டி கட்டியாக வர ஆரம்பிக்கும். நம்ம ஆக்சுவலாக பன்னீர் பண்ணுவோம்ல வீட்டில், அதே மாதிரி ப்ராசஸ் தான். ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இது வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து கேஸ் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணோன்னா அது கூல்டவுன் ஆகி அந்த வேவ் வாட்டர் வந்து தனியாக வந்துடும். அதுக்காக தான் ஸோ நான் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிட்டேன். அந்த ஐஸ் க்யூப் வந்து நல்லா கரையிற வரைக்கும் லைட்டாக கலந்து விட்டுகிட்டே இருங்க. இந்த இது எல்லாமே வந்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு துணியை வந்து நல்ல மஸ்லின் கிளாத் மாதிரி ஒரு துணியை வந்து ஒரு கிண்ணத்து மேலே போட்டிருக்கேன். அதில் வந்து இப்போ நம்ம திரளை வச்ச பாலை வந்து அப்படியே அதில் ஊற்றுங்க. ஸோ ஊற்றுனிங்கன்னா இப்படி வரும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அதை ஃபுல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஸோ அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து நான் என்ன முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் கையில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மீதிக்கு வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஒரு வெயிட்டான ஒரு ஸ்டோனோ இல்லை கனமான பாத்திரமோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா ஓரளவுக்கு தண்ணியை வந்து பிழிஞ்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ரெயினரில் வந்து இந்த துணியை நல்லா துணிக்குள்ளே வந்து அந்த பன்னீரோடு வந்து வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு ஸ்டோன் வச்சிடுறேன் நான் வெயிட்டுக்காக. ஸோ தட் அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்து வெளியில் வந்துடும். இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் வச்சதுக்கப்புறமா வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பன்னீர் வந்து அப்படியே திக்காக கிடச்சிருக்கும். இதை வந்து இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வந்து நான் க்ரம்பிள் பண்ணிவிட்டு கையில் அதுக்கப்புறம் நீட் பண்ணி விடுவேன் நல்லா. இப்போ நீட் பண்ணோன்னு நீங்கள் வந்து பிசைய ஆரம்பிக்கும் போது இப்படி தான் இருக்கும். ஆனால் பிசைஞ்சு முடிக்கும் போது ஒரு மாசாக ஒரு மாவு மாதிரி இருக்கணும். அது ஃபுல்லாக சப்பாத்தி மாவு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு மாவு மாதிரி ஆகணும். ஸோ இந்த பிசைகிற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லென்த்தி தான். பொறுமையாக வந்து ஒரு 10-15 minutes நீங்கள் பிசையணும். அது வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பிசையணும். சாஃப்ட் ஆகி ஒரே மாசாக ஒரே பால் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க மா இதை பன்னீரை. ஸோ தட் நான் வந்து ஒரு 15 minutes பிசைஞ்சேன். பிசைஞ்சதுக்கப்புறம் இப்படி வந்துச்சு. இப்போ வந்து நான் அதை வந்து உருண்டையாக பண்ண போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து. ஸோ இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நல்லா வந்து அமுக்கிட்டு ரெண்டு கையால் அமுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உருண்டை பண்ண ஆரம்பிச்சுருங்க. நல்லா சாஃப்டான உருண்டையாக ரெண்டு கையிலையும் தேய்ச்சி பண்ணிடுங்க. இதே மாதிரி இருக்க எல்லா பன்னீரையும் வந்து நம்ம உருண்டைங்களாக பண்ணி வைக்க போகிறோம். ரொம்ப பெருசாக பண்ண வேணாம், ஏன்னா திருப்பி அது வந்து அந்த சுகர் சிரப்பில் வந்து ஊறுனா பெருசாகும். அதனால் ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பன்னீர் எடுத்து உருண்டையாக பண்ணிக்கிட்டேன். இந்த என்டையர் ப்ராசஸுமே வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு எண்ட் ரிசல்ட் வந்து நல்ல ஸ்பாஞ்சியான ரசகுல்லாஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படியே வந்து நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு 8 ரசகுல்லாஸ் வந்து எனக்கு வந்திருக்கு உருண்டை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து நான் சுகர் சிரப் வந்து நம்ம காய்ச்ச போகிறோம். ஸோ ஒரு நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க.
சுகரும் வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சுகர் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். இது கம்பி பதம்லாம் எதுவும் வர தேவையில்லை. இதுக்கு ஜஸ்ட் வந்து சுகர் நல்லா அதில் வந்து டிசால்வ் ஆகி கொதிக்கணும், அந்த தண்ணி வந்து கொதிக்கணும் நல்லா, அவ்வளோதான். அது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பன்னீர் பால்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஹோம்மேட் பன்னீரில் பண்ணால் தான் வந்து நல்லா வரும். அதுவும் வந்து உடனே இன்ஸ்டண்ட்டாக பன்னீர் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பண்ணால் தான் வந்து இந்த பால்ஸ் வந்து சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கின பன்னீரில் பண்ணால் இந்த அளவுக்கு வந்து நம்ம பிசைஞ்சு அதை சாஃப்டாக்க முடியாது. ஏன்னா அது வந்து ப்ராசஸ்டு தானே, ப்ராசஸ் பண்ணி தானே விற்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அது வந்து திக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதில் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டான பால்ஸ் வந்து உங்களுக்கு வராது. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வீட்லேயே பன்னீர் பண்ணி பண்ணால் தான் வந்து ரசகுல்லாஸ் வந்து சாஃப்டாக வரும். ஸோ இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா சுகர் சிரப் வந்து. இதுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொன்றா அந்த ட்ராப் பண்ணிக்கிறேன் பால்ஸை. இந்த பால்ஸ் வந்து இந்த சுகர் சிரப்பில் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் தான் வந்து இருக்கணும். அதுவும் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். நல்லா வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வச்சுருங்க ஒரு லிட்டை வச்சு. நீங்கள் வந்து 15 மினிட்ஸ்க்கு மேலே வச்சிங்கன்னா இது வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும், சாஃப்டாகவே இருக்காது, அதுக்காக தான். ஸோ இது நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மீன்வைல் வந்து இதில் நீங்கள் ஆல்ரெடி கார்டமம் பவுடர், ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கணும். நான் ஆட் பண்ணிட்டேன் பட் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ 10-15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ரசகுல்லா வந்து சூப்பராக ஸ்பாஞ்சியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒன்றே ஒன்று எடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது உள்ளேயும். இந்த மாதிரி தான் இருக்கணும், இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து அதை திக்கிறதுக்கு வந்து வரணும். ஸோ நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். நான் பால்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுன்னா ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து அந்த சுகர் சிரப் இருக்குல்ல அதையும் ஊற்றிடுங்க கொஞ்சமாக. அதுக்கப்புறம் வந்து பிஸ்தா இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். அந்த பிஸ்தா வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சா. உங்கள்கிட்ட சாஃப்ரான் குங்குமப்பூ இருந்தாலும் வந்து டெக்கரேட் பண்ண வைக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளி ஸ்வீட்டை. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.